ஸ்ரீ சங்கரா தொலைக்காட்சி நேயர்களுக்கு நமஸ்காரம் திருப்பாவையின் நான்காவது பாசுரம் ஆழிமழை கண்ணா ஒன்று நீ கைகரவேல் ஆழியுள் புக்கு முகந்து கொடு ஆர்த்தேரி ஊழி முதல்வன் உருவம் போல் மெய்க்கருத்து பாழியந்தோளுடை பற்பநாபன் கையில் ஆழிபோல் மின்னி வலம்புரி போல் நின்றதிர்ந்து தாழாதே சார்கமுதைத்த சரமழை போல் வாழ உலகினில் பெய்திடாய் நாங்களும் மார்கழி நீராட மகிழ்ந்தேலோர் எம்பாவாய் இப்போ மழை கடவுள் வருண சொல்கிறோமே அவன் ஆண்டாள் முன்னாடி கை கட்டி கொண்டு வந்து நின்னானோ போன பாட்டில் தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்துன்னு மழை பொழிய வேண்டும் என்று கட்டளையிட்டீர்கள் நான் எப்படி பெய்யணும்னு சொல்லுங்கோ அப்படியே பொழிகிறேன் என்று கேட்டானா மழைக்கடவுள் இப்போ இந்த தலைவியான ஆண்டாள் அது எப்படி இவர்கள்லாம் இப்போ கோபிகைகளாக இருக்கிறார்கள் கோபிகை சொன்னால் வருணன் கேட்பானானா தேவாதி தேவனான கண்ணனே இவர்கள் சொல்வதை கேட்கும்போது வருணன் கேட்க மாட்டானா அப்போ சீத்தை எப்படி அக்னியை பார்த்து சுடாதே என்ற போது ஹனுமானை சுடாமல் விட்டானோ அதுபோல் இப்போது கோதை வருணனை பார்த்து பொழி என்று சொன்னால் அவன் பொழிய காத்திருக்கிறான் அவனை பார்த்து சொல்றா ஆழி மழைக்கு அண்ணா ஆழி என்றால் சுழல்னு அர்த்தம் சுழன்று சுழன்று பொழியக்கூடிய அந்த சைக்ளோன் அந்த ஆழி மழைக்கு அண்ணா தலைவனே அல்லது ஆழிமழை கண்ணா அந்த மழைக்கு கண் போல் முக்கியமானவனே நிர்வாகம் செய்பவனே ஒன்றும் நீ கை கரவேல் கை கறத்தல்னா மறைத்தல்னு அர்த்தம் நீ எடுத்து மொண்ட எந்த தண்ணீரையும் நீ மறைக்க கூடாது எங்களுக்கு முழுமையாக கொடுக்க வேண்டும் சரி நான் எங்க போய் எப்படி பொழியணும்னு கேட்டான் அதையும் இப்போ கட்டளையிடுறா சொன்னபடி செய்யணும் என்ன பண்ணணும் ஆழி உள் புக்கு நடுக்கடலுக்கு கடலுக்கு உள்ளே செல்ல வேண்டும் முகந்து கொடு தண்ணீரை மாதிரி ஆர்த்து ஒலி மேலே அந்த சத்தம் கேட்கும் போதே நீ கிளம்பிட்டேங்கிறது எங்களுக்கு தெரியணும் அப்படி கட கட என ஒலி எழுப்பி கொண்டு மேலே ஏறி ஏறி வானத்துக்கு நீ ஏறி செல்ல வேண்டும் அங்க என்ன ஆகணும்னா மேகங்களாக உருவாகணும் அந்த கார் மேகம் எப்படி இருக்கணும் ஊழி முதல்வன் உருவம் போல் மெய்க்கருத்து உலகை படைக்கும் காலத்திலே முன்னீர் ஞானம் படைத்த எம் முகில் வண்ணனேன்னு நம்மாழ்வார் பாடினாரே அப்படி அந்த நாராயணன் எப்படி கார்மேக வண்ணனாக ஊழி முதல்வன் ஊழிக் காலத்திலே உலகத்துக்கெல்லாம் முதல் தனி வித்தாக ஆதி காரணமாக இருக்கும் நாராயணன் அவன் எப்படி கருமை நிறத்தோடு இருப்பானோ அவன் உருவம் போல் கார்மேகங்கள் உருவாக வேண்டும் அப்புறம் பாழி அன் தோள் உடை பாழினா வலிமைன்னு அர்த்தம் அம்முனா அழகு வலிமையும் அழகும் மிக்க அந்த தோள்களை உடைய பத்மநாபன் கையில் பத்மநாபன் உந்தித்தாமரையில் பிரம்மாவை படைத்த நாராயணன் இருக்கானே அவன் கையில் உள்ள ஆழி போல் மின்னி சுதர்சன சக்கரம் போல மின்னல் மின்னனும் வலம்புரி போல் நின்று அதிர்ந்து அந்த வலம்புரி சங்கநாதம் போல நிலைத்து நின்று இடி இடிக்க வேண்டும் அப்புறம் தாழாதே தாழாதேனா காலம் தாழ்த்தாமல்னு அர்த்தம் மழையை சீக்கிரமா புழிஞ்சுடு தாழாதே காலம் தாழ்த்தாமல் சார்கம் உதைத்த சரமழை போல் அந்த பகவான் கையில சார்க வில் இருக்கே அதிலிருந்து அவன் அம்பு மழை பொழிவான் அல்லவா அது போல மழை பொழியனும் எப்படிப்பட்ட மழையா இருக்கணும்னா வாழ உலகினில் பெய்திராய் அது வாழ்விக்கும் மழையா இருக்கணும் ஏன்னா அம்பு மழைன்னு சொன்னதுனால நீ அப்படியே அம்பா பொழிஞ்சிடக்கூடாது அது அன்பு மழையா இருக்கணும் அதனால வாழ உலகினில் பெய்திராய் மக்களை வாழ்விக்க கூடிய மழையாக அந்த மழை இருக்கணும் நாங்களும் நான் இப்பவே பொழியட்டுமான்னா கொஞ்சம் இரு உடனே பொழினா நோன்பு பூர்த்தி ஆனப்புறம் பொழிய சொன்னோம் ஏன்னா நோன்புல நாங்க கண்ணனை எல்லாம் அனுபவிக்க வேண்டியிருக்கு நீ அதுக்கு இடைஞ்சலா வந்து மழை கொடுத்துட்டா கஷ்டம் அதனால நாங்களும் மகிழ்ந்து மார்கழி நீராட நாங்க முதல்ல மகிழ்ந்து சந்தோஷமா இந்த மார்கழி நீராட்டம் நோன்ப ஒரு மாசம் பூர்த்தி பண்றோம் நாங்க பூர்த்தி பண்ணதுக்கு அப்புறம் நீ நன்றாக மழை கொடு என்றாள் அப்படியே ஆகட்டும்னு சொல்லி மழை கடவுளும் அடிபணிந்து விட்டு போகிறான் ஆக எப்படி மழை பொழியணும்னு சொல்லும்போது கூட பக்தர்களுக்கு பாருங்கள் பகவானுடைய நினைவுதான் அதனாலதான் கார்மேகம்னா பகவானுடைய நிறம் மின்னல் என்றால் கண்ணன் கையில் உள்ள சக்கரம் அல்லது இடி என்று சொன்னால் பகவானுடைய சங்கநாதம் மழை பொழிவு என்றால் சாரங்கத்தில் இருந்து வரக்கூடிய அம்பு பொழிவு அப்ப எல்லாத்தையும் தான் நான் தொடர்பு படுத்தி காண வேண்டும்ங்கிறத இந்த பாட்டில் அன்றாள் நமக்கு காட்டுகிறாள் இது அப்படியே ஒரு ஆச்சாரியன் பெருமையை சொல்வதாகவும் ரசிக்கலாம் என்னன்னா ஒரு சிஷியன் ஆச்சாரியன் போய் அடியேனுக்கு நீங்கள் உபதேசம் செய்ய வேண்டும் என்று இதை சொல்லி பிரார்த்திக்கணுமா எப்படி ஆழிமழை கண்ணா பகவானையே தியானித்து தியானித்து கண்ணும் கண்ணீருமாக ஆனந்த கண்ணீரோடு பக்தி கண்ணீரோடு இருக்கும் ஆச்சாரியனே ஒன்றும் நீ கைகரவேல் எங்களுக்கு நீங்கள் மறைக்காமல் உபதேசிக்க வேண்டும் எப்படி ஆழி உள்புக்கு வேதம் ஆழ்வார் பாசுரங்கள் என்னும் ஆழி அந்த கடலுக்குள்ளே புகுந்து முகந்து கொடு ஆர்த்து ஏறி அதில் உள்ள அர்த்தங்களை எல்லாம் முண்டெடுத்து வந்து ஊழி முதல்வன் உருவம் போல் மெய்க்கருத்து பகவானையே தியானித்திருப்பதால் அவனைப் போலவே கருத்த திருமேனி படைத்தவராக பாழியந்தோளுடைய பற்பனாபன் கையில் ஆழி போல் மின்னி பெருமாள் கையில் உள்ள சக்கராயுதம் எப்படி ஒளி வீசுமோ அந்த தேஜஸோடு வலம்புரி போல் நின்றதிர்ந்து பெருமாளுடைய சங்கநாதத்தை போன்ற கம்பீர குரலிலே சங்கு எப்படி சொந்த டியூன்ல பாடுறாம ஓது சங்கை ஊதுபவர் அவர் எந்த இசையை ஊதுகிறாதோ அதை அப்படியே கொண்டு வந்து சேர்க்குமோ அதுபோல் முன்னோர் முழிந்த முறை தப்பாமல் கேட்டு பின்னோர்ந்து அதை சொல்பவராக வலம்புரி போல் நின்றதிருந்து தாழாதே சிஷியர்களெல்லாம் இந்த பிறவி பிணியில சிஷியால்லாம் தாழ்ந்து போகாதபடி சார்ந்தம் உதைத்த சரமழை போல் பகவானுடைய சார்கத்திலிருந்து வரக்கூடிய அம்புமழை போல திறந்த வெள்ளமாக வாழ சிஷ்யர்கள் எல்லோரையும் வாழ்விப்பதற்காக உலகினில் பெய்திடாய் எங்களுக்கு நீங்கள் உபதேச மழையை பொழிய வேண்டும் நாங்களும் மார்கழி நீராட மகிழ்ந்து அதனால் நாங்கள் மார்கழி நீராட்டத்தை மேற்கொள்வோம் அது என்ன மார்கழி நீராட்டம் சான்ஸ்கிரிட்டில் மார்கழினா மார்க சீர்ஷம்னு சொல்லுவார் மார்கசீர்ஷம்னா மார்க்கங்களில் தலையாயதுன்னு அர்த்தம் முக்திக்கான மார்க்கங்களில் தலையாயது மார்கசீர்ஷம் எதுன்னா ஆச்சாரிய நிஷ்டை ஒரு ஆச்சாரியனே கத்தின்னு அவர் திருவடியை பிடித்து கொள்ளக்கூடிய மதுரகவி ஆழ்வாருடைய நிஷ்டை அந்த மார்கசீர்ஷ நீராட்டம் மார்கழி நிஷ்டையிலே நாங்கள் ஈடுபடுவதற்கு ஆச்சாரியனை நீங்களே உபதேசி தருளணும்னு குருவை பிரார்த்திப்பதாகவும் ரசிக்கலாம் இனி அடுத்த பாடல் பகவானுடைய நாமங்களை பாடி இவ்வாறு நோன்பு நோற்பவர்க்கு எல்லா பாபங்களையும் அந்த பகவானுடைய நாமங்கள் போக்கி கொடுக்குங்கிறத தெரிவிக்கப் போறா அடுத்த பகுதியிலே காண்போம் ஆண்டாள் திருவடிகளே சரணம்